ஹை பட்டிஸ் ஸோ டு கில் அ மாக்கிங் பட் பை ஹார்பர் லீ. இந்த புக்கு வந்து 1960 டைம்லேருந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ ரிலீஸ் ஆன புக்கை நம்ம ஏன் இப்போ படிக்கணும், இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லேட்டர் வந்து அந்த கதை களம் எல்லாத்தையுமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாசிக் கேட்டகரியில் கீழே வருது. அதாவது நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி படித்து முடித்திருக்க வேண்டிய புத்தகங்கள், அதாவது சாகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கில் இருக்க ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கணும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மஸ்ட் வாட்ச் மூவிஸ் பிஃபோர் யூ டை, அதை மாதிரி இட் இஸ் கம்ஸ் அண்டர் கேட்டகரி ஆஃப் மஸ்ட் ரீட் புக்ஸ் பிஃபோர் யூ டை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் எ கிளாசிக் புக்கு, அதனால வந்து இந்த புக்கோட லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அருந்ததி ராய் புக்ஸை படிக்கிற மாதிரி சைடில் ஒரு டிக்ஷனரி தேவை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் இந்த புக்கை படிக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ்லேயே கிடையாது, ஈஸியான லாங்குவேஜ். அண்ட் இந்த புக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், ஆனால் ரேசிசமை பர்ஃபெக்டாக டீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உள்ளதை அப்படியே காட்டியிருக்காங்க. ஸோ இந்த கதை களம் அமைந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் ஆலபாமா அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஸோ அமெரிக்கா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ரேசிசம், இப்போ கூட ஜார்ஜ் ஃப்ளாய்ட் கேஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ இட் ஸ்டில் ஹோல்ஸ் ரிலவெண்ட். இந்த புக்கு 1960s எந்த ஒரு கண்ணோட்டத்தில் எழுதியிருக்காங்களோ, நம்மளாம் எப்போ புக்கை படிக்க ஆரம்பிக்கிறோமோ ஒரு புது கண்ணோட்டம் நமக்கு கிடைக்குதோ, மேபி நம்ம லைஃப் ஸ்டைல் மாறலாம். ஸோ இந்த புக்கு எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம கதை என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஸோ கதை களம் நான் அப்படி சொல்ல மாதிரி அமெரிக்காவில் தான் நடக்குது. ஸோ இந்த புக்கே வந்து ஒரு 6 வயசு சின்ன குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஸோ நரேட்டர் வந்து அந்த 6 வயசு குழந்தை, அந்த பொண்ணு பேர் வந்து ஸ்கவுட். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கான், சின்ன பையன் தான் ஆகணும், அவன் பேர் வந்து ஜெம்மு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டிகஸ் ஃபின்ச். ஸோ அட்டிகஸ் ஃபின்ச் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு லாயர். ஸோ எந்த அளவுக்கு லாயர்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏழைகளின் நண்பன் மாதிரி, ஸோ புவர் பீப்புளுக்கு எல்லாருமே வந்து நல்லா கேஸ் வாதாடி ஜெயிச்சு கொடுக்குற ஒரு நல்ல லாயர். பட் இவங்க வந்து ஒயிட் பீப்புள். ஸோ கதை களம் கதையோட இம்பார்ட்டன்ட் மையம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிளாக் மேன் ஒருத்தனை வந்து டாம் ராபின்சன் அப்படின்னு ஒருத்தனை வந்து அக்யூஸ் பண்ணிடுறாங்க, ஒரு ஒயிட் உமனை வந்து அவன் ரேப் பண்ணான் அப்படிங்கிற அக்யூஸில் இருக்காங்க. ஸோ நம்ம அட்டிகஸ் ஃபின்ச் வந்து இந்த பிளாக் மேனுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாரு, அதாவது இவன் அதை ரேப் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற கேஸை எடுத்து இவர் வந்து டீல் பண்ணுற மாதிரி தான் வந்து கதை நகரும். இதுதான் வந்து மெயின் பிளாட் ஆஃப் த மூவி. பட் கதை வந்து அது வந்து பல பார்ட்ஸாக மூவ் ஆகும். கதை வந்து நம்ம 6 வயசு குழந்தைக்கும் அவங்க அப்பா என்னெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு சின்ன குழந்தையை நம்ம சின்ன வயசுலேருந்தே நேர்ச்சர் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும் அப்படிங்கிறத தான் இந்த புக் ஆக்சுவலாக கன்வே பண்ணுது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் குட் பேரண்டிங். அண்ட் இப்போ சொசைட்டியில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி குட் பேரண்டிங் கேன் சேஞ்ச் இட். ஸோ இப்போது எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது. அந்த புக்கை படிக்கும்போது நான் ஒரு பேரண்ட் ஆகும்போது குழந்தை என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் சொல்லி வளர்க்கணும், நான் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இந்த புக் வந்து சூப்பராக கன்வே பண்ணுது. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அதாவது நம்ம ஸ்கவுட் இருக்கா பார்த்தீங்களா, ஸ்கவுட் அண்ட் ஜெம் அவனோட அண்ணன் ரெண்டு பேர் சேர்ந்து இன்னொரு பையன் கூட விளாடுவாங்க, டில் அப்படின்னு ஒருத்தர் சம்மர் ஹாலிடேஸ்க்கு பக்கத்து வீட்டுக்கு நெய்பராக வருவான். ஸோ இவங்க எப்பவுமே வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க தெருவில் வந்து ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் பூ ராட்லி அப்படின்னு ஆர்தர் ராட்லி அவன் பேர், இவங்க எல்லாருமே வந்து பூ ராட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹாரிஃபிக் டாபிக் மாதிரி அந்த வீடு, ஏன்னா அந்த வீட்டில் ஒருத்தருக்கான் அவன் வந்து சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து சிசர் எடுத்து குத்திட்டான், ஒரு கொடூரமானவன். ஸோ அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு யாருமே பார்த்துருக்க மாட்டான், ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப காலமாக அந்த வீட்டை விட்டு வெளியவே வந்திருக்க மாட்டான். ஸோ அப்படிங்கிற ஒரு பிலீஃப் அங்கே இருக்கிறனால நம்ம எல்லாருமே எப்படி காசிப் பேசுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி அந்த சின்ன குழந்தைங்களோட கண்ணோட்டத்தில் ஓகே அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், கொடூரமாக இப்படி இருப்பான்டா, ஒரு வேலை எலி பூனைலாம் பிடிச்ச திம்பான் போல. ஸோ இந்த மாதிரி ஒரு கோஸ்ட் மாதிரி அவனை வந்து யோசிச்சு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த சீனை அந்த கதை நகர பட்சத்தில் எப்படி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்னொருத்தர் மேலே வைக்கிற பெர்செப்ஷன் முன்னாடி வந்து ப்ரீ அசம்ஷன் வச்சுக்கூடாது, அதாவது இவன் இப்படி தான் இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க ஊர் சொல்கிறத நம்பாமல் அவன் உண்மையிலேயே எந்த கேரக்டர் அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க, சூப்பராக இருக்கும். இந்த பூராட்லி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம சின்ன பசங்க ஜெம் அண்ட் ஸ்கவுட்டோட வாழ்க்கையில் வந்து ஒரு தடவை ஜெம்மோட உயிரே காப்பாற்றுவான், அண்ட் ரொம்ப ஒரு நைஸான கேரக்டர், நைஸ் கே அவன் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த புக்கு ஃபுல்லாமே ஒவ்வொரு ஸ்டோரிஸில் வந்து ஒவ்வொரு பேக் ஸ்டோரிஸில் வந்து ஒரு மெசேஜ், ஃபிலாசபிக்கல் மெசேஜை சூப்பராக கன்வே பண்ணுறாங்க. அண்ட் வந்து நம்ம ஒரு ரேசிசமை பற்றியும் அண்ட் இல்லாத ஒருத்தனை வீக்காக இருக்கிற ஒருத்தனை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அட்டிகஸ் ஃபின்ச் எப்படி அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தராரு அப்படிங்கிற அந்த போர்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். பிகாஸ் அவங்க குழந்தைங்கிட்ட வந்து ஒரு கண்ணை கொடுத்து நீ வந்து எந்த பறவைனா சுடு, பட் இட் இஸ் அ சின் டு கில் அ மாக்கிங் பேர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல தான் வந்து மாக்கிங் பேர்ட் அதுக்கான அர்த்தம் வந்து நமக்கு புரியும். அதாவது மாக்கிங் பேர்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா யாருக்குமே வந்து துன்புறுத்தாமல் எந்த வயலில் இருக்கிற பிளான்ஸ் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஹார்ம் பண்ணாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லி பாட்டு பாடி மற்றவங்களை மகிழ்வித்துட்டு இருக்கிற ஒரு பறவை, அதுதான் வந்து மாக்கிங் பேர்ட். ஸோ அந்த மாதிரி யாருக்குமே தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிற ஒருத்தரை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெசன் வரும். இது வந்து ரெண்டு கேரக்டர்ஸோட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூ ராட்லி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப இன்னசென்டான கை, ஒரு நைஸ் கை, பக்கத்தில் நெய்பராக இருக்கிறான். பட் ரொம்ப வருஷமாக ஊர் வீட்டை விட்டு வெளியே வரல அப்படிங்கிற காரணத்தினால அவனை வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சு பேசுவாங்க. அந்த கதையில் மூவ் ஆகும்போது அவன் ஓகே இவன் வந்து நைஸ் கை தான் பா அப்படிங்கிறது தெரிய வரும்.
அண்ட் ஆல்சோ அந்த டாம் ராபின்சன் அப்படிங்கிற ஒருத்தன் பிளாக் வந்து ரேப் அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த கோர்ட் ட்ரையல் நடக்கும்போது நமக்கு தெரியும், அதாவது அந்த அந்த கேஸ் போட்ட அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ரைட் சைடில் வந்து மார்க்ஸ்லாம் இருக்கும் அட்டாக் பண்ணதுக்கான மார்க்ஸ். பட் ஆனால் நம்ம டாம் ராபின்சன் வந்து லெஃப்ட் கை யூஸ் பண்ணவே முடியாது ரொம்ப நாள் ஆக்சிடென்ட் ஆனால. ஸோ இவன் லெஃப்ட் கை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அவன் எப்படி அங்கே அடிச்சிருப்பான். அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் சின்ன வேலை இருக்குது, அப்பா இல்லாதப்போ கூப்பிட்டேன், அவன் மேலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. பட் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம டாம் ராபின்சன் சொல்லுவான், இல்லை அவங்க அப்பா இல்லாதப்போ என்கிட்ட செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க இந்த லேடி, அப்போ வந்து அவங்க அப்பா அதை பார்த்தோன்னே அவளை அடித்தாங்க. ஸோ இதுதான் நடந்தது. அண்ட் என் மேலே ரேப் கேஸ் அப்யூஸ் பண்ணிட்டாங்க. பிளாக் அப்படின்னா வந்து ஈஸியாக அவனை அப்யூஸ் பண்ணிடுறாங்க. பட் அவன் பிளாக்கு அப்படிங்கிறத தாண்டியும் நம்ம அட்டிகஸ் ஃபின்ச் வந்து அவனுக்கு போராடுற அந்த சீன்ஸ் வந்து, அது வரைக்கும் அட்டிகஸ் ஃபின்ச் மேலே ஒரு மரியாதை ஊர் நடுவில் இருந்தது. பட் ஒரு பிளாக் பர்சனை இவர் டிஃபெண்ட் பண்ணும்போது இவரை வந்து இவரை அப்யூஸ் பண்ணுவாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே. அண்ட் அந்த ஜெம் அண்ட் ஸ்கவுட் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல அவங்களையும் வந்து நிறைய கிண்டல் கேலிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ என்னதான் இந்த மாதிரி எவிடென்ஸ்லாம் வந்து நம்ம டாம் ராபின்சன் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து கோர்ட் ட்ரையல் ரூமில் நடந்தாலும் அவனை வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதை யதார்த்தத்தை அப்படியே காட்டியிருப்பாங்க, அதாவது எந்த அளவுக்கு அந்த கலர் அந்த ரேசிசமில் வந்து மக்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த ஜூரி முதற்கொண்டு இந்த அளவுக்கு பயாஸ்டாக இருக்கிறது வெளிப்படையாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப ஹீரோயிக்காக, அதாவது இவர் போராடி ஜெயிச்சு அந்த பிளாக் மேனை காப்பாற்றுற மாதிரி கதை இருக்காது. அதனால் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஐ லவ் அபவுட் த புக் பிகாஸ் அந்த சீனில் வந்து நமக்கு தெரியும் நிதர்சனமான உண்மை இதுதான். இதிலேயே அந்த பிளாக் மேனை வந்து கில்ட்டின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. அண்ட் அவன் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அவனை சூட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அந்த பொண்ணு, அதாவது ரேப் அக்யூஸ் பண்ணா பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து அது ஒரு அவமானம் மாதிரிதான் அந்த ஊருக்கு நடுவில். ஸோ அவன் வந்து இந்த அட்டிகஸோட குழந்தைங்க ரெண்டு பேரையும் கொல்ல ட்ரை பண்ணுவான். ஸோ அப்போ நம்ம பூர் ஆட்லி, அதாவது இவ்வளோ நாள் அவனை மான்ஸ்டர் நினச்சிட்டு இருந்த ஊரில் அவன் இருட்டு டைமில் வந்து அவனை குத்தி கொன்றுவான். யார் அப்படின்னா கொல்ல ட்ரை பண்ணுவான் பார்த்தீங்களா நம்ம ரெண்டு குழந்தைங்கள. ஸோ கொன்று காப்பாற்றிடுவான். ஸோ பூர் ஆட்லி ஒரு ஹீரோவாக மாறிடுவான். ஸோ பூர் ஆட்லி வந்து லிட்டரலி ஒருத்தனை கொண்டுட்டான், அதாவது கொலை முயற்சி பண்ண ஒருத்தனை கொண்டுட்டான். ஸோ அப்போ வந்து அட்டிகஸ் பிஞ்சை ஒரு முடிவெடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ என்ன அப்படின்னா, அவனை நியாயப்படி சட்டப்படி பார்த்தா அவனை அரெஸ்ட் தான் பண்ணணும், உள்ளே தான் தூக்கி போடணும் அப்படிங்கிறது தெரியும். பட் நம்ம அப்படி பண்ணல அப்படின்னா நம்ம குழந்தைங்க இவ்வளோ நாள் நம்ம வந்து நல்ல பிரின்சிபல் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்போம், அவங்க வந்து நம்மளை என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம அட்டிகஸ் பிஞ்ச் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்கவுட் அந்த 6 வயசு பொண்ணு வந்து சொல்லுவாள், எஸ் டேட் எனக்கு புரியுது, இட்ஸ் சின் டு கில் எ மாக்கிங் பட், அதனால பூர் ஆட்லி நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அவர் ஹீரோ, அவர் அப்படியே விட்டுறலாம், அவர் வந்து யாருக்குமே எந்த தொந்தரவும் பண்ணல, நல்லது தான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னு அவர் சொல்கிற அந்த சீனில் வந்து அந்த லைன்ஸை நம்ம படிக்கும்போது சீரியஸ்லி யூ ஃபீல் சம்திங், அதாவது அந்த 6 வயசு பொண்ணு ஒரு பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் போயிருப்பான். என்ன அப்படின்னா, அஸ் லாங்கஸ் இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற இன்னசென்ட் வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் அந்த கோர்ட் ட்ரையல் ரூமில் பார்த்துருப்பா அந்த பிளாக் பர்சன் கில்ட்டே இல்லை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அவ்வளோ இருந்தும் அந்த மனிதன், அதாவது அந்த ஜூரி வந்து அரெஸ்ட் பண்ணி கில்ட்டின்னு சொல்லி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்து இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து அவங்க அப்பா கிட்டேருந்து நிறைய விஷயங்களை அவன் கற்றுப்பான் நம்ம ஸ்கவுட். ஓவரால் புக்கு ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருந்துச்சு, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விதமான பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தது. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச லைன்ஸை வந்து நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து, த ஒன் திங் தட் டசன்ட் அபைட் பை மெஜாரிட்டி இஸ் கான்சைன்ஸ், அதாவது எந்த ஒரு விஷயம் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணாது அப்படின்னா நம்மளோட மனசாட்சி, அதாவது நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் எது நல்லது கரெக்ட், சட்டம் கிட்டம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு, இல்லை வந்து சொசைட்டியில் என்னதான் வந்து மெஜாரிட்டி பிலீஃப்ஸாக இருந்தாலும், இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருந்தாலும் நமக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரு லைன் வரும். அதை படிக்கும்போது நம்ம ஒரு விதமான தாட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவோம். சீரியஸ்லி அது சூப்பர் லைனு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பீப்புள் ஜென்ரலி சீ வாட் தே லுக் ஃபார் அண்ட் ஹியர் வாட் தே லிசன் ஃபார். ஸோ இது வந்து இட்ஸ் ட்ரூ ஆக்சுவலி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் என்ன கண்டென்ட் நீங்கள் எடுத்துக்கணும் எதை பார்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ். அதை மாதிரி எது எதை கேட்கணும், அதாவது எதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் கேட்பீங்க. அது வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம், அவங்க வந்து எதை எதிர்பார்க்குறவங்களோ அதுதான் வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு லைன் இது. இது சீரியஸ்லி சூப்பர். படிக்கும்போது நிறைய தாட் ப்ராசஸ் இந்த லைன்ஸும் எனக்கு கொடுத்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வேறு லெவல் லைன். You never really understand a person until you consider things from his point of view, until you climb inside his skin and walk around it. அதாவது ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம ஈஸியாக வந்து ஹர்ட் ஹார்ம் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது அப்படிங்கிறது இதை படிக்கும்போது நம்மள்ட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமே அப்படின்னா, இன்னொருத்தன் என்ன சஃபரிங்க அண்டர்கோ பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம சும்மா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தெரியாது. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும், அவன் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி அவனுக்குள்ளே ஒருத்தனை வந்து நம்ம பார்த்தா தான் வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹீ இஸ் கோயிங் த்ரூ ஆர் ஷீ இஸ் கோயிங் த்ரூ. ஸோ இது வந்து நிறையா லைஃப் லெசன்ஸை கொடுத்தது. இதை வந்து ஒரு 6 வயசு பொண்ணுக்கு ஒரு அட்டிகஸ் ஸ்பீச் நடத்தும் போது, இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது அப்படின்னா, நம்ம வந்து க்ரோ அப் ஆனோம் அப்படின்னா அட்டிகஸ் ஸ்பீச் மாதிரி ஒரு ஃபாதர் ஆகணும், ஒரு நல்ல குட் பேரண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற
ஒரு ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ளே கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு சிம்பிளாக ஒரு சம்மரி தான் சொல்லியிருக்கேன். பட் ஓவரால் நான் நீங்கள் எப்படி இருக்கணும், இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் இந்த சின்ன சின்ன லைன்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நம்ம ஒரு பொதுவாகவே டிஸ்கிரிமினேஷன் ஆன் எனி பேசிஸ் இஸ் ராங், இதை வந்து நம்பர் ஒன் நம்ம புரிஞ்சுக்கணும். யாருமே வந்து சிறுசு பெருசு அப்படின்லாம் கிடையாது. நம்பர் த்ரீ வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் மனசாட்சியை மட்டும் நம்புங்க, வேறு எதுவுமே நம்பாதீங்க. சுற்றி நீங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் இல்லை வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வீணான ப்ரைடு தேவை கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் ஹியூமன் பீங்ஸ் அப்படிங்கிறது நம்ம ட்ரீட் பண்ணும். அண்ட் இன்னொருத்தன் எந்த வம்பு தும்புக்குமே போகாமல் ஒருத்தர் இருக்கிறவன வந்து நம்ம நோன்றது சீன்றது வந்து ஒரு பெரிய கெத்தான விஷயம்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் அ ரியலி சின் டு கில் அ மாக்கிங் பேர்ட். சீரியஸ்லி வந்து சூப்பர் புக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான புக் ரிவ்யூ அண்ட் சம்மரியோட உங்களை மீட் பண்ணுற மக்களை நன்றி, வணக்கம்.